வணக்கம். நான் உணர்ந்த ஈசா யோகா. நான் கடந்த 2003 ஜனவரி 19ஆம் தேதி ஈசா யோகா வகுப்பு பண்ணினேன். அப்போ எனக்கு உடல் அளவில் மனதளவில் பல பிரச்சனைகள் இருந்தது. மூட்டு வலி இருந்தது, இடுப்பு வலி இருந்தது, சரியாக இரவில் தூக்கம் வராது, அதனால் பல சிந்தனைகள். 3 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு படுத்துட்டு இருப்பேன். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் வந்தால் கொட்டாவியாக வரும். அஜீர்ண கோளாறு இருந்தது. நான் ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். அதில் கிச்சன் சிம்னி எல்லாம் அப்போது 2003 கிச்சன் சிம்னி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இடுப்பு வலி, நான் சின்ன வயசில் டைவ் அடித்து எனக்கு முதுகு தண்டு வடத்தில் பாதிப்பாயிருச்சு. என்னை பரிசோதனை பண்ண டாக்டர் எல்லாம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லை, நீங்கள் ஏதாவது யோகா கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் சூழ்நிலையின் காரணமாக சரி, ஈசா யோகா வகுப்பு நடக்குதுன்னு போஸ்ட் அடித்து ஒட்டியிருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு சுந்தராவரத்தில் எஸ்பி டவரில் கிளாஸ் பண்ணுறதுக்கு போனேன். அரை மனசோடு போனேன். வாலண்டியர்ஸ் எல்லாம் யோகாவை பற்றியும் அதில் ஏற்படுற பலனை பற்றியும் சொன்னாங்க. அரை மனசோடு நான் ஜாயின் பண்ணேன். முதல் நாள் வகுப்பு கீழே உட்கார சொன்னாங்க. என்னால் சம்மணம் போட்டு உட்கார முடியல. ஒரு நாற்காலி கொடுத்து அதில் உட்கார சொன்னாங்க. இருந்தாலும் கீழே உட்காந்து யோகா சொல்லி கொடுக்குறப்போ வஜ்ராசனம் போட சொல்லி முயற்சி பண்ண சொன்னாங்க. கீழே முட்டி போட்டு வஜ்ராசனம் போட்டால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. முதல் படியாக ஆ ஊ இம் சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய சிந்தனை அப்போ எப்படி போச்சுன்னா, ஒரு தொழிற்சாலை விட்டு போட்டு இங்கே வந்து இவங்க சொல்கிறத கேட்டு இந்நேரத்தில் உட்காந்து நம்ம ஆ ஊன்னு கத்துறமே நம்ம போயிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணேன். அந்த சமயத்தில் அதை சொல்லி கொடுத்த ஆசிரியர் வந்து அன்பா ஆதரவா எனக்கு விவரித்து சொல்லி உட்கார வச்சு பண்ண சொன்னாங்க. முதல் நாள் வகுப்பு முழுவதும் கஷ்டப்பட்டு எப்படியோ இருந்தேன். அதில் ஏதோ ஒரு என்னுடைய மனதளவில் நிறைய பாதிப்பு வந்தது. சரி, 2வது நாள் முயற்சி பண்ணலான்னு 2வது நாள் பண்ணேன். இப்படியே 13 நாள் கடக்கிறதுக்குள்ள என்னுடைய உள்மனதை பல மாற்றங்கள் வந்தது. என்னையவே திருப்பி போட்டது. உடம்புனா என்ன, மனதுனா என்ன, அன்புனா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்குள்ள வந்தது. யோகாவில் இவ்வளவு தூரம் இருக்கா அப்படின்னு நான் பிரமிச்சு அணைஞ்சிட்டேன். அப்போ இருந்து இந்த 13 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பிராணயோமம் செய்கிற, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுறேன், இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூன்ய தியானம் பண்ணுறேன். என் உடல்நிலையில் மூட்டு வலி போயிருச்சு. இடுப்பு வலி ஒரு 60% இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அஜீரணம், முதல்ல அஜீரணம் இருக்கிறப்போ சிகரெட் குடித்தா தான் பாத்ரூம் போக முடியும், இப்போ அப்படி இல்லை. முழுக்க முழுக்க நல்ல விதமாக இருக்கிறேன். இரவில் படுத்தா தூக்கம், ஆனந்தமான தூக்கம், இது மாதிரி ஒரு அமைதியான ஆனந்தமான மனதை என்னால் எப்படி பார்க்க முடிஞ்சுது, அது இந்த யோகானால தான் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, இந்த அளவுக்கு ஒரு உடம்ப தெளிவாக இருக்கிறதுனால எனக்கு 63 வயதாகுது. பிபி இல்லை, சுகர் இல்லை, எந்த நோய்க்கு நான் மருந்து எடுக்காமல் வேலை செய்கிறேன். நான் என்னுடைய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் செய்யலை, பல பொது வேலைகளை நான் செய்கிறேன். நான் உணர்ந்த இந்த யோகாவை நம்ம ஊர் மக்களும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக எங்கள் சுந்தராபுரம் பகுதி குறிச்சி பகுதியில் தொடர்ந்து கிளாஸ் நடத்துறதுக்கு வாலண்டியரிங் தன்னார்வ தொண்டு நான் செய்துட்டு வர்றேன். ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த புதுசாக நம்ம கேட்குற மாதிரி அவங்களுடைய கருத்து
மேலும் எனக்குள்ள இருந்த பல தடைகளை உடைச்சது. இதனால பொது சேவை செய்வதற்கு எனக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமா இது இருந்தது. ஈசாவின் பசுமை கரங்கள் திட்டத்துல எங்க கம்பெனிலேயே 10,000 மரக்கன்றுகளை உற்பத்தி பண்ணோம். அதை மக்களுக்கு இலவசமா கொடுத்தோம். சத்குருவோட உரையை கேட்டு அப்ப இருந்து மரங்கள் நடணும்ட்டு நிறைய மரங்கள் நடுறதுக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு 20,000 மேல மரங்கள் நட்டு வளர்த்துருக்கோம். இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், பார்க்கில் சிட்கோக்குள்ள ஸ்கூல்ல மதுக்கிற ஸ்கூல்ல மது இங்க காமராஜ நகர் ஸ்கூல்ல நிறைய இடங்கள்ல வச்சு வளர்த்திட்டு வர்றாங்க. இதோட சேர்ந்து இந்த பிளாஸ்டிக் ரோடு ஆகமாக கிடக்குது, நிறைய மண்ணை மாசுபடுத்துறோங்கிறதுக்காக மக்கள் இடத்துல விழிப்புணர்வு இல்லைன்னு நான் உணர்ந்து மாசு விழிப்புணர்வு இயக்கம் எப்படின்னு ஒன்று உற்பத்தி பண்ணி நண்பர்களோட ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் ஒவ்வொரு காலேஜ்லையும் போய் இந்த மாசு விழிப்புணர்வை பற்றி பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணுங்கிறத பற்றி சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படி சொல்லி அங்கங்கே மரம் நட்டுட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு மூல காரணம் ஈசா தான். குறிச்சி குளத்திலே சாக்கடி நீர் கலக்காமல் குப்பை கூளங்களை போடாமல் நல்ல தண்ணீரை நாம் தேக்கி நிறுத்த வேண்டும். இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மண்ணின் மைந்தர்களால் தன்னார்வ தொண்டர்களால் உருவாக்கப்பட்டதுதான் குறிச்சி குளம் பாதுகாப்பு இயக்கம். இதிலே பல நல்ல தன்னார்வ தொண்டர்கள் ஒன்றிணைந்து தங்களது நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து பல களப்பணிகளை செய்து முடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல சுந்தராபுரம் முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அதுல 15 ஆண்டுகள் தொடர்ந்து பொது செயலாளராக இருந்து ஆன்மீக பணி செய்துட்டு வர்றேன். விழா எடுக்கிறது, அந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோயிலுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாம எங்க சமூகத்துக்காக அவனாசியில தர்ம பரிபாலன சபைன்னு ஒரு சபை இருக்கு. அந்த சபையில தொடர்ந்து பணிகள் செஞ்சுட்டு வந்து கடந்த வருடம் 3 உதவி தலைவராக அதில் இருந்து பணியாற்றி நான் தொடர்ந்து 10 மேலே சேவை செஞ்சதுனால சேவை சம்மல் அப்படிங்கிற ஒரு விருது எனக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, என்னுடைய தொழிற்சாலையில் 2007 நான் கிச்சனுக்கு வர்ற பாங்கெல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தேன். இது நான் யோகா உள்ள போக போக இந்த பூமியை நேசிக்க நேசிக்க இந்த பூமிக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நோக்கம் எனக்குள்ள வந்தது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாசுங்கிறத குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணி பல கருவிகள் அதுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன். என்னுடைய தொழிற்சாலையில எங்கெல்லாம் புகை வருதோ அந்த புகையை எடுத்து தண்ணியில கழுவி வாஷ் பண்ணி வெட் ஸ்கிரப்பருங்கிற கருவியை புது விதமாக டிசைன் பண்ணி பக்காவாக பண்ணிட்டு வரோம். பல தொழில் நிறுவனங்களுக்கும் பல தொழிலாளர்களுக்கும் ஏன் இந்த பூமிக்கே அது ஒரு சிறந்த ஒரு கருவியாக விளங்கிட்டு இருக்குது இப்போ. அதுமல்ல, அது மட்டும் இல்லாமல் நாப்கின் பர்னர்னு ஒரு கருவி, அதில் நாப்கின் போட்டால் அதை எரிச்சோம்னா அது அப்படியே மாசு இல்லாத புகை வெளிப்போகும் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பையை, அதாவது நம்ம உபயோகப்படுத்துகிற குப்பையை நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம், குளத்தில் பார்க்கலாம், நிறைய இடங்களில் பிளாஸ்டிக்கு இந்த ரப்பரு அது இல்லாமல் பாஞ்சு தர்மாக்கோல் இதெல்லாம் வெளியே போட்டுருவாங்க. அதைய லேண்ட் ஃபில்லிங் தான் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு 10% நம்ம எரிச்சாகணும். அது எரிக்கிறதுக்கு என்ன மெத்தேடு அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்கு இன்சினரேட்டர்னு ஒரு கருவி இருக்குது. அது வந்து முறைப்படி டிசைன் பண்ணி பொல்யூஷன் இல்லாத புகை வெளியே போகிற மாதிரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 850 முதல் சேம்பரில் எரிச்சு அதில் வர்ற ப்ளூ கேஸை எடுத்து 1050 அதைய பூரா எரிச்சோம்னா அதில் இருக்கிற மாய்ச்சஸ் எல்லாம் கண்டாமிஷன் ஆயிரும். கார்பன் மோனாக்சைடு எல்லாமே கண்டாமிஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் வெளியே வர்றத வாட்டர் கூலரில் கூல் பண்ணி
பெட் ஸ்கிரப்பரில் ஏழு இடங்களில் அந்த புகையை சுத்தம் பண்ணி மாசு குறைவான புகை, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதில் 25% லிமிட் தான் இருக்குது. 75% இல்லாமல் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு 150 MGM இருக்கணும்னா வெறும் 20 MGM தான் இருக்குது என்னுடைய கருவியில் போகிறோம். அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கிறோம்னா அது இந்த மாதிரி நாட்டையும் நாட்டு மக்களையும் மண்ணையும் நேசிக்க வைத்த புகழ் சத்குருவைத்தான் சாரும். ஈசா மாதிரி ஒரு அமைப்பு நம்ம நாட்டுக்கு வேணும், நம்ம வருங்கால சந்ததியருக்கு அவசியம் வேணும்.